வணக்கம். அச்சாணி நிகழ்ச்சியில் இப்போ நான் பார்க்க போகிறது ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்றைக்கி இளைஞர்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, சொந்த தொழில் தொடங்குவது எப்படி, சொந்தமாக ஏதோ தொழில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்னெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்குது, சட்டப்படி நம்ம செய்ய வேண்டிய நடவடிக்கைகள்லாம் என்ன, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன கதை மாதிரி சில விஷயங்களை பார்த்து தான் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் சுய தொழில் தொடங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதோ ஆர்வம் இருக்கிறதோ அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. அது வேறு ஒன்றுமே இல்லை, நம்முடைய கதை தான், மனித இனத்தின் கதை தான். இந்த உலகம் அப்படிங்கிற போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சொல். அது எந்த அளவுக்கு நல்ல சொல் அப்படி பார்க்கணும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா இந்த கம்பராமாயணம் நமக்கு தெரியும், அது வந்து வைணவன் ஒன்று, அது இப்படி தான் தொடங்குது. உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலைவருக்களும் நான் தொடங்குது, உலகம் தான் தொடங்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் ரொம்ப பெரிய ஒரு நூல், அது வந்து சைவ நூல், அது உலகெல்லாம் உணர்ந்துவதற்குரியவன் அப்படின்னு உலகம்னு தொடங்குது. இதெல்லாம் போட்டுங்க நம்முடைய உலக பொதுமறை திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு அது உலகம் தான் தொடங்குது. எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, எந்த ஒரு தனி மனிதனும் உலகத்திலிருந்து தனியான மனிதன் இல்லை. உலகம் அப்படிங்கிறத தனி மனிதர்களுக்கானது தான். இதில் என்ன இதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய கதை தான் நம்முடைய கதை, மனிதனுடைய கதை. இது எங்கேயே தொடங்கி எங்கேயே இது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும்னா ரொம்ப சுருக்கமாக பார்த்துருவோம். அது மிக முக்கியம். தொழில் தொடங்குவதற்கு முன்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உலகம் நேற்றிருந்து வந்த மாதிரி இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போகிறதில்ல, மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி வருகிற போது மனித இனம் ஏராளமான மாற்றங்களை கண்டு பார்த்துக்கிட்டே வந்திருக்கு. மிக முக்கியமான மாற்றங்கள்லாம் எதை வச்சு அடிப்படையாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிப்புகள் தான். ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு இருந்திருக்கு, அதுதான் மனித இனத்தை மாற்றி அமைத்திருக்கிறது. மிகவும் சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது, ரொம்ப ஆபத்தை தந்த கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது, நமக்கு பல வசதிகளை கொண்டு வந்த கண்டுபிடிப்புகள்லாம் உண்டு. ஆக இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுது, ஏதோ ஒரு செய்தியை நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது. அதில் ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லியிருக்கு. அது மிகவும் ஆரோக்கியமான கண்டுபிடிப்பு தான், ஆனாலும் கூட அதிலிருந்து தான் ஏராளமான பிரச்சனைகள் கூட முளைத்தன. அது என்ன கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆதி மனிதன் ரெண்டு கல்லை உரசும் போது தான் நெருப்புக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ நெருப்பு தான் ஆதி மனிதன் கண்டுபிடித்த முதல் கண்டுபிடிப்பு. அப்போ பிடித்த பொறி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், நெருப்பு, அதை தொடர்ந்து சக்கரம், அதன் பிறகு மின்சாரம், அதன் பிறகு கணிப்பொறி, இப்படி அதுதான் கம்ப்யூட்டர். இதெல்லாம் தான் முக்கிய கண்டுபிடிப்புகள். ஆனால் இந்த கண்டுபிடிப்புகள்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான கண்டுபிடிப்பு. ஒரே ஒரு கண்டுபிடிப்பு தாங்க உண்மையிலேயே மனிதனுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்தது அதுதான், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் அதுதான். அதுதான் பிரச்சனை, அதுதான் தீர்வு. அது என்ன கண்டுபிடிப்பு? மீண்டும் சந்திப்போம். நன்றி.